கும்பகோணத்தில் கந்துவட்டி கும்பலின் செயலை தட்டி கேட்ட கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சாஸ்திரா பல்கலைக்கழகம் அருகே வசித்து வரும் சிவசுப்பிரமணியம் என்பவர் அங்குள்ள அரசியல் பிரமுகர் ஒருவரிடம் 7 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கியுள்ளார். அதற்கு வட்டியுடன் சேர்த்து 45 லட்சம் ரூபாய் வரை திரும்பி செலுத்தியுள்ளார். இருப்பினும் கடன் கொடுத்த நபர் தொடர்ந்து தொல்லை கொடுத்ததாகவும் வீட்டில் உள்ள பெண்களை தரைக்குறைவாக்க பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட சிவசுப்பிரமணியத்தின் மகன் அருணை 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்துள்ளது. கொலை தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.